ள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாள் தொழுகைக்கு அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் திருத்துவ பண்டிகைக்கு பின்பு வருகின்ற நான்காவது ஞாயிற்றுக்கிழமையாகி இந்த ஓய்வு நாள் ஆராதனையின் ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது ஆமேன் நாம் அனைவரும் இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நாம் ஆண்டவரை நோக்கி இறைவேண்டல் செய்வோம் கர்த்தருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து கடவுள் இம்மட்டும் நமக்கு தந்திருக்கின்ற அவருடைய மேலான ஆசிர்வாதங்களை எண்ணி முழு உள்ளத்தோடு நாம் ஆண்டருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம் பரிசுத்த உள்ளத்தோடு உள்ள அலங்காரத்தோடு நாம் இறைவனுடைய கரங்களிலே நம்மை தாழ்த்துவோம் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நாம் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே ஆசீர்வாதமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கடவுளே இம்மட்டுமாக எங்களை சுகபத்தரமாக பாதுகாத்து நன்மைகளாலும் கிருபைகளாலும் எங்களை முடிசூட்டி எண்ணி முடியாத அற்புத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்விலே செய்து வருகிற நல்ல கடவுளே நன்றியோடு நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் கர்த்தாவே கடந்து போன மாதங்கள் முழுவதுமாய் எங்களை சுகபத்திரமாக ஆண்டவர் பாதுகாத்தீர் இந்த புதிய மாதத்தை காணுகிற பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தேன் இந்த வருஷத்தில் ஆறு மாத காலங்களை நாங்கள் பூர்த்தி செய்து இந்த ஏழாவது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும் கடவுளே இதோ இந்த நாளிலும் கூட இதோ ஆண்டவரே டிவி மற்றும் யூடியூப் சேனல் வழியாக இந்த தொலைக்காட்சிகளின் வழியாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்ற பாக்கியத்தை கொடுத்து குறிப்பாக இந்த ஆராதனையில் ஆண்டவரோடு இணைந்து இறைவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசிர்வதிப்பீராக இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற தம்முடைய மக்களுக்காக செபிக்கிறோம் பல்வேறு இடங்களிலே இருந்தாலும் கர்த்தாவே இந்த ஆராதனையின் வாயிலாக இறைநாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக சின்னம் சிறு பிள்ளைகளில் வாலிப பிள்ளைகள் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவை தொடர்ந்து நாங்கள் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆவியானவர் எங்களை நடத்துவீராக ஆராதனையின் ஆண்டவரே இதோ உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆவியானவரை கொண்டு எங்களோடு இடைவிடும்படியாய் நாங்கள் ஷபிக்கிறோம் துதியும் கணமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம் எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் திருப்பெயிரலை மன்றாடுகிறோம் எங்கள் இறைவேண்டல் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே எழுபத்தி இரண்டாவது துதி பாடலை நாம் இணைந்து பாடுவோம் எழுபத்தி இரண்டாவது பாடல் சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம் சருவலோகாதிப நமஸ்காரம் சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம் रि गडलु इर्वा सकलों पडित दया परा पि नमस्कारम् धारि गडलु इर्वा सकलो पडत दया परा तिरु अवधार नमस्कारम् ஜத்திரகனே நமஸ்காரம் தருணியில் மனுடருயே ரடைந்தோங்க தருவெனில் மாண்டோய் நமஸ்காரம் தருணியில் மனுடருயேர் அடைந்தோங்க தருணியில் மாண்டோய் நமஸ்காரம் परिसु वे नमस्कारं परमसुरुवे नमस्कार अरुबियाडिया रगति निवासि हरिते सदा नमस्कारं अरुपि अडिया रगति हरियसिते सदा नमस्कारम् तुलिलो ने नमस्कारोण्डोने नमस्कारण समुतिरा नित्यत्रिये गत्वा नमस्कारो कर्तादिकर्ता करुण समुतिरा दिव्यत्रियेगत्व नमस्कार सर्वलोकादिपनमस्कार सर्वशिरुष्टिगणे नमस्कार தரை கடலுயேவான் சகலமும் படைத்த தயபாரா பிதாவே நமஸ்காரோ தரை கடலுயே சகலமு படைத்த தயபாரா பிதாவே நமஸ்காரோ பிரியமானவர்களே ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம் பிரதான தேவ ஆராதனை முறைமை பாடல் புத்தகத்திலே முதல் பக்கத்தில் இருக்கின்ற பிரதான தேவ ஆராதனை முறைமையின் பாகத்தை நாம் பின்பற்றுவோம் நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவையின் நாமத்தே லோ கர்த்தருக்குள் வார்களே நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாயே சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது கிறிஸ்துவே நாமத்தில் அவரு கெஞ்சி கேட்போவரோங்கள் நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தே லோ வானத்தையோ பூமியும் உண்டாக்கினவ என் மிருதுகளை கத்தருக்க தேவரே என் பாவத்தின் தோஷத்தை தேர்வல்லவரான கடவுளே எங்கள் சிருஷ்டிகரமேற்பரோ மாணவரே ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களிருக்கிறோம் ஏன்றோம் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு ரோதமாய்ப் பாம் செய்தும் என்றும் மறிக்க இடுகிறோம் ஆதலால் எங்கள் கிறிஸ்துவே கிறிஸ்துவேமே நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளபற்ற இரக்கத்தில் அடை கிளம்புக வரோகே ரோ அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே எங்களை மீட்கும்படி மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமார் நமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும் உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தை அறிகிற மையான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்தி இரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம் கர்த்தாவே ஆமீன் அன்பான இறை மக்களே பரிசுத்தமான இந்த ஆராதனையிலே இணைந்து கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பு உள்ளங்களே இந்த நேரம் நம்முடைய பாவங்களுக்காக நமது குற்றங்களுக்காக நாம் மனஸ்தாபப்படுகின்ற நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கின்ற நாம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய உள்ளம் இருக்கிறது நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தமுள்ள கடவுள் நாம் நமது வாழ்விலே பரிசுத்தம் இருக்கிறதா அநேக பாவங்களை நாம் செய்திருக்க கூடும் கடவுளுக்கு விரோதமாக அநேக பாவங்களை செய்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு ஏதுவான மக்கள் நம் பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றவர் ஆண்டவர் மன்னித்து நமக்கு புதிய வாழ்வை தருகின்றவர் ஆண்டவர் பாவி என்று ஒருபோதும் நம்மை ஆண்டவர் புறம் தள்ளுவதில்லை ஆண்டுடைய கரங்களிலே நான் பாவி என்ற உணர்வோடு ஆண்டவரே இந்த உலகத்திலே நான் செய்திருக்கிற பாவங்கள் ஏராளம் என்னுடைய சொல்லிலே பாவம் என்னுடைய செயலிலே பாவம் என்னுடைய நடக்கையிலே பாவம் என்னை மன்னிங்கப்பா பாவிகளிலும் பிரதான பாவி நான் உம்முடைய சமூகத்திலே நிற்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அருகதையில்லாதவன் நான் என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம் பாவத்தை உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் நம் பாவத்தை அறிக்கை பண்ணுவோமா சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார் அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்த நமது பாவங்களை மன்னிக்கின்றார் அவர் பெயரில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள்வதாக வாக்குத்தம் பண்ணினார் விசுவாசமுடையவனாய் திருமுழுக்கு பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் கர்த்தாவே எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும் அமர்ந்து இருப்போம் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கென்று இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் திருத்துவ பண்டிகைக்கு பின்பு வருகின்ற நான்காவது ஞாயிற்றுக்கிழமையாகி இந்த நாளிலே வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி மூன்று முடிய உள்ள இறைவசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை நான் உங்களுக்கு இருளிலே சொல்கிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கின்றார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே வீழாது உங்கள் தலையிலுள்ள மயிரை எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவளாயிருக்கிறீர்கள் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்றார் என்பது ஆண்டவரின் ஜீவனுள்ள வார்த்தைகளை உயிருள்ள வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்ளும்படியாக நாம் அப்போ சில விசுவாச பிரமாணத்தை அறிக்கை பண்ணுவோம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் இவர் ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமறி ஆளிடத்தில் பிறந்து பொந்து விழாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையொண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் பாதாளத்து கிறங்கி மூன்றாம் நாள் மறித்தோர்ந்து உயிர் தெழுந்தார் பரத்திற்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது வீற்றிருக்கிறார் அவரிடத்திலிருந்து உயிரிழையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கின்றேன் பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலும் கூட இந்த புதிய மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஏழாவது மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளிலே திருத்துவ பண்டிகைக்கு பின்பு வருகின்ற நான்காவது ஞாயிற்றுக்கிழமையாகி இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இறை வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் பிரியமானவர்களே இந்த ஓய்வு நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பேசும்படியாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதி சற்று முன்பு நாம் வாசித்த திருமுறையின் பகுதி அது மத்தையு எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி மூன்று முடிய உள்ள இறைவசனங்கள் மத்தையு சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி மூன்று முடிய உள்ள இறைவசனங்கள் குறிப்பாக இருபத்தி ஆறாவது இறைவசனத்தை உங்களுடைய சிந்தனைக்காக வைக்கின்றேன் ஏசு அவர்களிடத்தில் பயப்படாதேயுங்கள் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை அறியப்படாத இரகசியமும் இல்லை என்றார் என்பதுவே பிரியமானவர்களே நாம் வாழுகின்ற இந்த தேசம் வாழுகின்ற நம்முடைய நாடு ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு நாம் எல்லோரும் சிறு பிராயத்திலே இருந்து நாம் சொல்லுகின்ற நாட்டை குறித்து நாம் சொல்லுகின்ற காரியம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியா இஸ் செக்குலர் கண்ட்ரி பிரியமானவர்களே இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு ஆனால் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட அல்லது கிறிஸ்தவத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன அல்லது கிறிஸ்தவத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய துன்புறுத்தல்கள் என்ன என்பதை நாம் நன்றாக அறிவோம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு சொல்லிக்கொள்ளுகிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் மறுபக்கத்திலே பார்க்கின்ற போது கிறிஸ்தவத்தை துன்புறுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே சமூ சமீப காலமாக நாம் கேட்கக்கூடிய சில செய்திகள் சமீப காலமாக சமூக வலைதளங்களிலே பத்திரிகைகளிலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி ஜபக்கூட்டம் நடத்த சென்ற ஊழியக்காரரை நடத்த விடாதபடிக்கு தடுத்தார்கள் ஜபக்கூட்டம் நடத்த சென்ற ஊழியரை தாக்கினார்கள் ஊழியரை பிடித்து வைத்து கொண்டு அவரை துன்புறுத்தினார்கள் இப்படியான செய்திகளை இன்றைக்கு நாம் சமீப காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஊழியர்களை ஊழியம் செய்ய விடாதபடிக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய துன்புறுத்தல்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய இடையூறுகள் இப்படி பெருகிக்கொண்டே போகிறது அருமையானவர்களே முப்பது ஆண்டு காலமாக கடவுளை ஆராதித்து வந்த ஒரு இடத்திலே மக்கள் எல்லோரும் இணைந்து கடவுளை ஆராதித்து கொண்டிருந்த தேவாலயத்தை இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் முப்பது ஆண்டு காலமாக மக்கள் கூடி ஆராதித்த வழிபாட்டு தலத்தை இடித்தார்கள் தரைமட்டமாக்கினார்கள் வழிபாடு நடத்த விடாதபடிக்கு இப்படி செய்தார்கள் ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற போது உண்மையாகவே இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு தானா என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுகின்றது ஆக கிறிஸ்தவத்துக்கும் அதே போன்று ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் வருகின்ற இடையூறுகள் ஏராளம் ஏராளம் பிரியமானவர்களே இதற்கெல்லாம் காரணம் என்ன இப்படியெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம் எப்படியாவது கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் எப்படியாவது கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவத்திற்கு மீது எதை எடுத்தாலும் குற்றச்சாட்டு அன்புக்குரியவர்களே இதற்கெல்லாம் முழு காரணம் என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது அதாவது சுவிசேஷ ஊழியங்கள் நடக்கக்கூடாது ஆண்டவருடைய வசனம் பிரசங்கிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்திலே இப்படிப்பட்ட சில காரியங்களை இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த தேசத்திலே நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே அப்ப காரணம் ஆண்டவருடைய ஊழியம் தடைபட வேண்டும் ஆண்டவருடைய வசனம் தடைபட வேண்டும் ஆண்டவருடைய துருப்பணிகள் நடக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதை பார்க்க முடிகின்றது வேண்டுமென்றே இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு சமூகத்திலே நீதிக்காக நியாயத்துக்காக மக்கள் குரல் கொடுக்கின்ற போது நீதிக்காக நியாயத்துக்காக மக்கள் தெருகளிலே இறங்கி வீதிகளிலே இறங்கி நீதிக்காக நியாயத்துக்காக போராடும் போது முறையிடுகின்ற போது இந்த சமூகம் என்ன சொல்லுகிறது அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வன்முறையை தூண்டுகின்றார்கள் கிறிஸ்தவர்கள் போராட்டத்தை தூண்டுகின்றார்கள் இதற்கு எல்லாம் காரணம் கிறிஸ்தவர்கள் இதற்கு எல்லாம் காரணம் கிறிஸ்தவ மார்க்கம் அங்கே இருக்கக்கூடிய மிஷனரிகள் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு அப்போ சமூகத்திலே நீதி நியாயங்கள் மறுக்கப்படுகின்றது நீதிக்காக நியாயத்துக்காக மக்கள் தெருக்களிலே வந்து அந்த நீதி வேண்டுமென்று அவர்கள் முறையிடுகின்ற வேளையிலே மற்றவர்கள் சொல்லுவது என்ன இதற்கெல்லாம் காரணம் கிறிஸ்தவர்கள் அப்போ மக்கள் நீதிக்காக நியாயத்துக்காக முறையிடுகிற வேளையிலே அங்கே மதம் என்கின்ற ஒரு சாயத்தை பூசுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது ஆக மதத்தின் பெயரிலே குற்றச்சாட்டு எதுக்கெடுத்தாலும் கிறிஸ்தவத்தை குறை கூறுவது எதற்கெடுத்தாலும் கிறிஸ்தவத்தின் மீது குற்றம் சுமத்துவது எதற்கெடுத்தாலும் கிறிஸ்தவம் என்கின்ற அதனை உள்ளாக புகுத்துவது பிரியமானவர்களே எல்லாம் காரணம் என்ன எந்த வன்முறை நடந்தாலும் எந்த இழைத்தாலும் அதற்கு பின்பு வருகிற செய்தி அதிலே இருக்கிறார்கள் இதை கேட்கும் போது நமக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறது பிரியமானவர்களே கிறிஸ்தவம் எப்படியாவது அது வளரக்கூடாது கிறிஸ்தவம் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிரியமானோல் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவருடைய ஊழியம் தடைபட வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படக்கூடாது சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது என்ற அந்த எண்ணத்திலே தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம் ஆளுகிற இந்த சொசைட்டியில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு உடனடியாக ஒரு மதச்சாயம் பூசுவது பிரியமானவர்களே கிறிஸ்தவம் ஒருபோதும் வன்முறையை தூண்டுவதில்லை கிறிஸ்தவம் ஒருபோதும் மக்களை வன்முறைக்குள்ளாக உட்படுத்துவதில்லை கிறிஸ்தவம் எப்போதும் இந்த உலகத்திலே அன்பைதான் போதிக்கின்றது வன்முறையை ஒருபோதும் போதிப்பது இல்லை அன்புக்குரியவில் இயேசுநாதர் அதைதான் சொல்லுகின்றார் ஆனால் இன்றைக்கு நாம் வாசித்த திருமறை பகுதியை பார்க்கின்ற வேளையில் இன்றைக்கு நான் வாசித்த சுவிசேஷ பகுதியிலே பார்க்கின்ற போது தியான பகுதியிலே பார்க்கின்ற இயேசுவானவர் சீசர்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் பயப்படாதேங்கள் சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகின்றார் நீங்கள் பயப்படக்கூடாது அப்ப சீசர்கள் எதற்காக பயந்தார்கள் நீங்கள் சீசர்களுடைய அந்த வாழ்வை பார்க்கின்ற போது அநேக இடங்களிலே அவர்கள் பயந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பயப்படுகிற போதெல்லாம் இயேசு அவர்களிடத்திலே சொல்லுகின்றார் நீங்கள் பயப்படாதீங்கள் என்ற வார்த்தையை ஆண்டவர் உரைக்கின்றார் இங்கேயும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்ரீசர்களை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது ஏன் பயப்படக்கூடாது எதற்காக அவர்கள் பயந்தார்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஆகவே அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே சுவிசேஷம் என்பது அது யாராலும் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது சுவிசேஷ வேலை என்பது அது ஆண்டவரின் பணி ஆகவே சீசர்கள் பயந்தார்கள் அப்படி சீசர்கள் பயப்படும் போதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இது ஆண்டவரின் ஊழியம் சுவிசேஷ வேலை தடைபடாது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சொல்வது தடைபடாது ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்கின்ற வார்த்தையை இயேசு அங்கே உரைக்கின்றார் சீசர்களின் பணி என்ன திருத்தூதர்களினுடைய பணி என்ன அதாவது கிறிஸ்துவிடமிருந்து தாங்கள் கேட்டதை அவர்கள் பகிரங்கமாக பிரசங்கிப்பது எதையெல்லாம் கிறிஸ்துவிடத்திலிருந்து அவர்கள் கேட்டார்களோ அதை மக்களிடத்திலே அதை பகிரங்கமாக பிரசங்கிப்பதுதான் ீஷருடைய பணியாக இருந்தது ஆகவேதான் இயேசு சொல்லுகின்றார் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆண்டவரின் பணியை செய்வதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த தேசத்திலே நாம் வாழுகிற இந்த தேசத்திலே இந்தியா மதசார்பற்ற நாடாக இருந்தாலும் கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஊழியங்களுக்கு எதிராக ஊழியங்கள் செய்யக்கூடாதபடிக்கு ஊழியங்கள் வளராதபடிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடிக்கு தடை வருகிறது ஆக இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் சுவிசேஷ பணி என்பது அது ஆண்டவரின் பணி சுவிசேஷ பணி என்பது அது இறை பணி பிரியமானவர்களே ஆகவேதான் இயேசு சொல்லுகின்றார் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆக நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் எந்த மனுஷனுக்கும் அஞ்ச வேண்டாம் ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்கப் போகின்ற போது உங்களை துன்புறுத்துவார்கள் உங்களை அச்சுறுத்துவார்கள் உங்களை பயமுறுத்துவார்கள் அருமையானவர்களே நீங்கள் பயப்பட வேண்டாம் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் சரீரத்தை அதாவது அழிக்கிறவர்களுக்கு நீங்கள் அஞ்சாமல் உங்கள் ஆத்துமாக்களை உங்கள் ஆத்துமாவை நரகத்திற்குள்ளாக காத்து கொள்ளுகின்ற அவருக்கு நீங்கள் அஞ்சுங்கள் என்று திருவசனத்திலே பார்க்க முடிகிறது தீ சீடர்களுக்கு ஆண்டவர் தைரியம் சொல்லுகின்றார் ஒருவேளை சீஷர்கள் பயந்து இருக்கலாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பகிரங்கமாக சொல்வது எப்படி ஆண்டுடைய வசனத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம் சுவிசேஷம் தடைபடாது அது ஆண்டவரின் பணி ஒருவேளை சீஷர்கள் நினைத்திருக்கலாம் ஆண்டருடைய பணியை செய்யப் போகிறோம் என்னெல்லாம் ஆபத்து வரப்போகிறதோ என்னெல்லாம் கஷ்டம் வருகிற போகிறதோ என்னையெல்லாம் துன்பம் வரப்போகிறதோ எவ்வளவு எதிர்ப்புகள் வரப்போகிறதோ என்ற ஒரு கலக்கமும் பயமும் அவர்களுக்குள்ள இருந்திருக்கும் ஆனால் இந்த சூழ்நிலையை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிற தைரியமாக அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே ஆக சுவிசேஷம் சொல்லவோ உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நினைத்தோ நீங்கள் பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு இறை மக்களே என் அன்பு துருச்சபை பிள்ளைகளே ஊழியர்களே ஒருவேளை ஊழியங்களிலே தடைகள் வரலாம் நாம் வாழுகிற இந்த சமூகத்தின் வாயிலாக அநேக துன்புறுத்தல்கள் வரலாம் இடைஞ்சல்களும் இடையூறுகளும் வரலாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க கூடாது என்கின்ற எதிர்ப்புகள் வரலாம் பிரியமானவர்களே பயப்பட வேண்டாம் அது ஆண்டவரின் பணி அது சுவிசேஷ பணி அது ஆண்டவரின் இறை பணி பிரியமானவர்களே இங்கே நாம் வாசித்த இந்த நாளினுடைய வேத பகுதியில மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் மூன்று காரியங்களை இந்த நாளினுடைய செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது முதலாவது ஆக இருபத்தி ஆறாவது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகின்றார் அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதேயுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆக முதலாவதாக ஆண்டவர் உரைக்கின்ற சீஷர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை நீங்கள் பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே நீங்கள் பயப்பட தேவையில்லை அன்புக்குரியவர்களே சீஷர்கள் பயந்தார்கள் எதற்கு இயேசுவை எப்படி பகிரங்கமாய் அறிவிப்பது இயேசுடைய வார்த்தை எப்படி பகிரங்கமாய் சொல்லுவது பயந்தபோதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை பிரியமானவர்களே மறுபக்கம் வாழ்வாதாரத்துக்காக பயந்திருக்கலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் கடவுள் உங்கள் தலைகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு முடி எத்தனை என்பதை கூட அவர் அறிந்திருக்கின்றார் ஆகவே நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் ஆக நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் இன்றைக்கு இதை பார்க்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஒரு கொடிதான ஒரு பயத்துக்குள்ளாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் உலகமே பயப்படுகிறது குறிப்பாக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் அதிகமாக பயந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன உலகையே அச்சத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் பிரியமானவர்களே நமக்குள்ளாக ஒரு பயம் எவ்வளவுதான் நம்ம தைரியசாலியாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு நாம் பயப்படுகிறோம் செய்திகளை பார்க்கிற போது தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கின்ற போது நமக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது அன்பானவர்களே ஏன் நமக்கும் வந்து விடுமோ எங்கே எனக்கும் வந்து விடுமோ அங்கே வந்தாச்சு இங்கே வந்துட்டு பக்கத்து ஊரில் வந்துட்டு பக்கத்து வீட்டில் வந்துட்டு மேலே மாடியில் வந்தாச்சு கீழ் மாடியில் வந்தாச்சு நமக்கும் வந்துடுமோ பிரியமானவர்களே பயம் இந்த வைரஸ் குறித்து நமக்கு உண்டாகிற பயம் இந்த வைரஸினால் தாக்கப்பட்டவர்கள் எங்கே நான் மறித்து விடுவேனோ பிரியமானவர்களே மறித்து போனால் அடக்கம் செய்வதற்கு கூட சரீரத்தை கொடுக்காத ஒரு சூழ்நிலையை பாருங்கள் ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நாம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கே நானும் கொரோனாவினால் தாக்கப்பட்டு விடுவேனோ கொஞ்சம் காய்ச்சல் வந்துட்டுன்னா ஐயோ எனக்கும் கொரோனா வந்திருக்குமோ கொஞ்சம் சளி ஆயிட்டுனா எங்கே எனக்கும் கொரோனா வந்திருக்குமோ பிரியமானவர்களே நமக்குள்ளாய் உருவாகிற பயம் அநேக பயத்தோடு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீஷர்கள் பயந்தார்கள் ஆண்டருடைய வார்த்தை எப்படி பகிர பகிரங்கமாய் சொல்லுவது ஆனால் ஆண்டவர் உரைக்கிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை அன்பானவர்களை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் பார்க்கிற நீங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு பெற்றோர்கள் வாலிபர்கள் பிள்ளைகள் நீங்கள் வாழ்வை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில வருகிற கஷ்டம் வாழ்க்கையில வருகிற வேதனை வாழ்க்கையில வருகிற துன்பம் வாழ்க்கையில அனுபவிக்கிற பாடுகள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கடன் பாரங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் மேன்மை இல்லை ஆசீர்வாதம் இல்லை வாழ்க்கையிலே பல்வேறு இழப்புகள் நான் சந்திக்கிற சவால்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க பயப்பட வேண்டாம் ஒருவேளை என்னை போல ஊழியக்காரர்களாக இருக்கலாம் ஊழியங்களை குறித்த பயம் ஊழியங்களையும் திருச்சபைகளையும் திருச்சபையினுடைய ஊழியங்களை குறித்து உங்களுக்குள்ளாக கலக்கங்கள் வரலாம் எப்படி சுவிசேஷ பணியை கடவுளை அறியாத மக்களிடத்தில் சொல்வது அப்படி சொல்லுகின்ற வேலையிலே எனக்கு துன்புறுத்தல்கள் வரும் அச்சுறுத்தல்கள் வரும் என்னை பல நேரங்களிலே எனக்கு அச்சுறுத்தல்களை கொடுப்பார்கள் என்ற பயம் வரலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் கடவுளின் மக்கள் நீங்கள் ஆண்டவருடைய துருப்பணியாளர்கள் ஆண்டருடைய ஊழியக்காரர்கள் பிரியமானவர்களே ஆக எந்த கஷ்டம் இருந்தாலும் நமக்குள்ளாய் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லுகிற வார்த்தை அதுதான் சீசர்களை பார்த்து அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு தைரியம் தருகின்றார் ஒருவேளை இன்றைக்கு ஒரு கொடிதான சூழ்நிலையில இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பரவி வருகிற இந்த பயங்கரமான இந்த நோயை குறித்து பயம் இருக்கலாம் நம் வாழ்க்கையிலே இன்னும் அநேக காரியங்களை குறித்து பயம் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை குடும்பம் குடும்ப சூழ்நிலை வாழ்கின்ற இந்த நிலை இவைகள் உங்களுக்கு பயத்தை கொண்டு வரலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் ஏசு தைரியமாயிருங்கள் என்று சொல்லுகிறார் கடவுள் நாம் திருமறையிலே பார்க்கின்றோம் அநேக இடங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான் பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே கடவுள் சொல்லுகிறான் நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கள் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பிரியமானவர்களே ஆக பயாதே என்கின்ற வார்த்தையை திருமறையிலே முன்னூற்றி அறுபத்தைந்து இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான ஒரு வருஷத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயத்தில் வாழுகிற நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் என் நண்பானவர்களே இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பயப்பட தேவையில்லை வாழ்க்கையில் எந்த பயமும் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படலாம் பிள்ளைகளுடைய தேவைகளை குறித்து நீங்கள் பயப்படலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் அப்படி என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் காதிலே கேட்டு வெளியே போய் நீங்கள் அதை பகிரங்கமாய் சொல்லுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக சொல்லலாம் பிரியமானவர்களே இன்றைக்கு கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக சுவிசேஷத்திற்கு எதிராக பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வரலாம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வரலாம் காரணம் என்ன கிறிஸ்தவம் வளரக்கூடாது சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது பிரியமானவர்களே அது ஆண்டவரின் பணி அது நடக்கும் அது ஒரு நாளும் தடைப்படாது பிரியமானவர்களே இரண்டாவதாக இருபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லுகின்ற ஆத்துமாக்களை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு நீங்கள் அஞ்சுங்கள் நீங்கள் பயப்படுங்கள் பிரியமானவர்களே இரண்டாவது நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் பயப்பட வேண்டும் அருமையானவர்களே நீங்கள் உலக காரியங்களுக்கோ எதுக்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுங்கள் ஏன் என்றால் நம்மை உருவாக்கினவர் நம்மை படைத்தவர் அவர் பிரியமானவர்களே நம்மை உருவாக்கின கடவுள் அவர் கடவுள் இல்லை இல்லையா கடவுள் இல்லை கடவுளே இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இந்த நோய்க்கு ஒரே வழி மருந்து இல்லை தடுப்பூசி இல்லை எல்லாமே கடவுள்தான் அவர்தான் தான் பார்த்துக்கிடணும் பிரியமானவர்களே ஆக இரண்டாவதாக கடவுளுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கினவர் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர் தாயின் கருவிலே நம்மை உருவாக்க செய்தவர் நம்மை அழகுற படைத்தவர் இறைவன் எந்த குறைவும் இல்லை நமக்கு எந்த குறைவும் இல்லை எவ்வளவு அழகாக ஆண்டவர் படைத்திருக்கிறார் இந்த அழகை கொண்டு வெளியே நாம் இன்றைக்கு அநேக இடத்திலே நாம் என்ன நினைச்சோம் சொல்றேன் நான் அழகா இருக்கிறேன் பிரியமான்களே உன்னை அழகாய் படைத்தது கடவுள் உன்னை அழகாக உருவாக்கியவர் கடவுள் ஆக உன்னை உருவாக்கிய ஆண்டவருக்கு உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு நீங்கள் அஞ்சு வாழுங்கள் நீங்கள் அஞ்சு நடங்கள் அங்கே பாருங்கள் முப்பத்தி ஒன்றாவது இறைவசனத்திலே பார்க்கிறோம் ஆதலால் அஞ்ச வேண்டாம் அநேகம் அடைக்கலான் குருவிகளிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் ஆகவே நீங்களும் நானும் கடவுளால் உருவாக்கப்பட்டோம் கடவுள் நம்ம படைச்சிருக்கிறார் உங்களையும் என்னையும் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே கடவுள் வாழ்வித்து கொண்டிருக்கிறார் ஒரு நோக்கம் உண்டு உங்களையும் என்னையும் கொண்டு கடவுள் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவர் நம்மை படைத்த கடவுள் அருமையானவர்களே ஆண்டவர் நம்மை உருவாக்கின கடவுள் அவர் எல்லாம் முப்பதாவது இறைவசனம் சொல்லுகிறது உங்கள் தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆக நம்முடைய தலைகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு முடிகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஒருவேளை நமக்கு தெரியாது இல்லையா நமக்கு தெரியாது கடவுள் தலையிலே இருக்கிற ஒவ்வொரு முடியையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆக நம்மை உருவாக்கினவர் அவர் பிதாவின் விருப்பமின்றி இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் பிதாவினுடைய விருப்பமின்றி ஒன்றாகிலும் தரையிலே விழாது பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது என் அன்பு இறை மக்களே ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை படைத்தவர் அவருக்கு அஞ்சு வாழுங்கள் அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகின்றார் லூக்காஸ் விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது இறைவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு காசுக்கு ஐந்து குருவிகள் ஆக இவைகள் ஒன்றும் அவரால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடைக்கலான் குருவி அதாவது இயேசுவினுடைய காலத்திலே உணவுக்காக விற்கப்பட்ட பறவைகளிலே மிகவும் மலிவான பறவை இந்த அடைக்கலான் குறிவு இயேசுவினுடைய காலங்களிலே மலிவாக கிடைக்கக்கூடிய உணவுக்காக விற்கப்பட்ட பறவைகளிலே இந்த அடைக்கலான் குருவி சொல்லப்படுகிறது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவி என்று சுவிசேஷ பகுதியிலே பார்க்கிறோம் சுவிசேஷத்திலே ஒரு காசுக்கு இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகள் விற்கின்றன அல்லவா ஆனால் லூகா சுவிசேஷத்திலே பார்க்கின்ற போது பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே ஐந்து அங்கே அடைக்கலான் குருவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவி என்றால் அப்போ இரண்டு காசுக்கு நான்கு அடைக்கலான் குருவி தான் கிடைக்கும் ஆனால் இங்கே ஐந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் ஐந்தாவது கொடுக்கக்கூடிய அடைக்கலான் குருவிக்கு மதிப்பு இல்லை அது என்ன சொல்கிறது ஒரு இனமாக கொடுக்கிறது ஃப்ரீயாக கொடுக்கிறது அன்பானவர்களே ஆக அவர்களை விட நீங்கள் விசேஷமானவர்கள் அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷமானவர்கள் அப்படி என்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் மதிப்பு மிக்கவர்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் மேலானவர்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் உயர்வானவர்கள் அன்பானவர்களே அப்போ கடவுள் நம்மை மேலாக உயர்வான ஒரு இடத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே நம்மை உருவாக்கின கர்த்து நம்மை உயர்ந்த இடத்திலே வைத்து அவர் பார்க்கின்றார் என்ன கஷ்டம் வேதனை துன்பம் வந்தாலும் நம்மை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுவதில்லை நம்மை ஒருபோதும் நம்மை அவர் விட்டுச் சொல்வதில்லை அருமையானவர்களே ஆண்டவர் நம்மை உருவாக்கியிருக்கிறார் ஆக கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் கஞ்சி வாழ்வோம் உலகத்தை கண்டோ உலகத்தில் நீங்களும் நானும் சந்திக்கிற பிரச்சனைகளை கண்டோ துன்பங்களை கண்டோ நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஆண்டவர் கஞ்சுங்கள் ஒருவேளை குடும்ப வாழ்க்கையிலே சரீரப்பிரகாரமாக வேதனைகள் வரும் துன்புறுத்தல்கள் வரும் அதேபோல ஊழியத்திலும் சரீரப்பிரகாரமாக துன்புறுத்தல்கள் வரும் அச்சுறுத்தல்கள் வரும் இடையூறுகள் வரும் நீங்கள் அதற்கு அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சு நடங்கள் அதை நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே நாட்டிலே நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் வன்கொடுமைகள் பெருகிவிட்டது காரணம் என்ன கடவுள் பயம் இல்லை கடவுள் பயம் இல்லை அநியாயங்கள் அக்கிரமங்கள் வன்முறைகள் பெருகிவிட்டது அதிகாரத்தின் பலனை கொண்டு மக்களை இந்த உலகத்திலே என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு சூழல் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு நீ பயந்து வாழ வேண்டும் நீ எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருக்கலாம் ஒருவேளை நீ உயர்வான இடத்துல இருக்கலாம் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்க வேண்டும் பிரியமானவர்களே மூன்றாவதாக இங்கே பார்க்கிறோம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே மனுஷர் முன் என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன் அறிக்கை பண்ணுவேன் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது மனுஷன் முன் எவனாகிலும் என்னை மறுதளிப்பானே ஆனால் அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன் மறுதளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான் அருமையான மூன்றாவதாக நீங்கள் ஆண்டவரை மறுதலிக்காமல் அவரில் நீங்கள் பிதாவின் முன் அறிக்கை பண்ணுங்கள் நீங்கள் ஆண்டவரை அறிக்கை பண்ணுங்கள் ஆண்டவரை ஒரு நாளும் மறுதளிக்காதீங்க மூன்றாவதாய் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் அதுதான் நீங்கள் பகிரங்கமாய் சொல்லுங்கள் துன்பம் வருதா துயரம் வருதா கஷ்டம் வருதா ஆண்டவர் இல்லைன்னு சொல்லாதீங்க கடவுள் இல்லை நான் ஆண்டவர் தேட மாட்டேன் ஆண்டவர் விட்டு விலகி போகுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க அருமையான இங்கே பாருங்கள் ஆண்டவரை மறுதலியாமல் நீங்கள் ஆண்டவரை அறிக்கை பண்ணுங்கள் நம்ம திருமுறையிலே சொல்லும்போது போது வெகுலகுகுவாய் சொல்லிவிடுவோம் பேதுரு என்ன செய்தான் ஆண்டவரை மறுதளித்தான் நம்ம சாதாரணமா சொல்லிடுவோம் ஐயோ பேதுரு போல ஒரு மனுஷன் உண்டா ஏசுக கூடவே இருந்துட்டு அவன் இயேசுவை மறுதளித்தானே அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா அன்புக்குரியவர்களே பேதுரு மறுதளித்தான் எத்தனை முறை மறுதளித்தான் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் டெய்லி நாம் கடவுளை மறுதளித்து கொண்டே இருக்கிறோம் என் அன்பு உள்ளங்களே ஆண்டவரே நீங்கள் மறுதலிக்காமல் நீங்களும் நானும் இந்த உலக வாழ்விலே அவரை அறிக்கை பண்ண வேண்டும் பிதாவின் முன் அறிக்கை பண்ண வேண்டும் அருமையானவர்களே அதை கர்த்தர் விரும்புகிறார் ஆண்டவரை மறுதளிக்காதபடி துன்பங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் கஷ்டம் வரலாம் வேதனை வரலாம் என்ன வந்தாலும் நம்ம ஆண்டவரை மறுதளிக்க கூடாது கடவுள் இல்லை கஷ்டம் வந்துட்டா கடவுள் இல்லை துன்பம் வந்துட்டா கடவுள் இல்லை நல்லது நடந்தா மாத்திரம் தான் கடவுள் உண்டு பிரியமானவர்களே கடவுளை மறுதளிக்காதபடிக்கு நீங்கள் ஆண்டவரை அறிக்கை பண்ணுங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களே என் அன்பான துருச்சபை விசுவாசிகளே என் அன்பு நண்பர்களே என் அன்பு உறவுகளே இந்த நாளில் ஆண்டருடைய வார்த்தையை நீங்களும் நானும் ஆவியானவர் மூலமாய் நாம் கேட்டிருக்கின்றோம் ஆவியானவர் உணர்த்தின ஆவியானவரால் அருளப்பட்ட அவருடைய இறை வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம் சற்று சுந்திப்போம் நம்முடைய வாழ்வை சற்று சீர்தூக்கி பார்ப்போம் நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே மூன்று காரியங்களை இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக ஆண்டவர் தருகிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களை உருவாக்கின உங்களை படைத்த ஆண்டவருக்கு நீங்கள் அஞ்சு வாழுங்கள் பயந்து வாழுங்கள் மூன்றாவதாக நீங்கள் ஆண்டவரை மறுதளிக்காதபடி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவரை மறுதலிக்காதபடி அவரை நீங்கள் பிதாவின் முன் அறிக்கை பண்ணுங்கள் பிரியமானவர்களே ஆண்டுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக்கொடுப்போமா தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமா கேட்ட செய்தியை ஒரு காதின் வழியாய் கேட்டு மறு காதின் வழியாய் நாம் விட்டு விடுகிற மக்களாய் அல்லாதபடிக்கு ஆண்டனுடைய வசனத்தை நம் உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்வோமா ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் தேவன் தாமே இந்த இறை வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி காப்பாராக்க ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் நமது சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை காத்துக்கொள்வதாக ஆமீன் பிரியமானவர்களே நம்ம எல்லாரும் ஆண்டுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இருந்த இடங்களிலே நாம் இருக்கின்ற இடங்களிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக சமூக வலைதளங்கள் வாயிலாக இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவனுடைய கரங்களில் நம்மை ஒப்புக்கொடுப்போமா ஆண்டவர் தந்த வார்த்தை இன்றைக்கு நாம் கேட்டிருக்கிறோம் இந்த நாளின் ஆண்டவனுடைய சிந்தனைக்காக வைத்த வார்த்தையை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களை படைத்த உங்களை உருவாக்கின ஆண்டவருக்கு நீங்கள் அஞ்சு நடக்க வேண்டும் கஷ்டத்தையோ துன்பத்தையோ வேதனைகளையோ குடும்பத்தையோ பிள்ளைகளையோ பொருளாதாரத்தையோ நினைத்து நீங்கள் அஞ்ச வேண்டாம் பயப்பட தேவையில்லை மூன்றாவதாக பிரியமானவர்களே கடவுளை மறுதலிக்காமல் நீங்கள் ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிற மக்களாய் நாம் வாழ வேண்டும் இறை சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாரும் இறைவனுடைய கரங்களில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் ஜெபம் செய்வோம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக கர்த்தர் இம்மட்டும் நம்மை இருக்கிறார் அல்லவா கடந்த ஆறு மாத காலங்கள் ஆண்டவர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்தார் அல்லவா இயேசுவே உமக்கு நன்றி ஏசப்பா என் குடும்பத்தை பாதுகாத்தீங்க ஆண்டவரே என் பிள்ளைங்களை பாதுகாத்தீங்கப்பா இந்த உலகத்தில் நாங்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பாதுகாத்தீங்க ஆண்டவரே கஷ்டத்தில் வேதனையில் இருந்தோம் எங்களை பாதுகாத்தீங்கப்பா இந்த ஏழாவது மாதத்தை எங்களுக்கு தந்தை ஆண்டவர இறை சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா தேங்க்யூ சீசஸ் அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போமா முற்றிலுமாக நீங்கள் உலகத்தை குறித்தே பயந்து கொண்டிருக்கிறீர்கள் குடும்பம் பிள்ளைகள் தன்னுடைய வேலை வாய்ப்பு இவைகளே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவருக்கு அஞ்சு வாழ வேண்டும் அநியாயம் பெருகிவிட்டது அக்கிரமம் பெருகிவிட்டது சமூகத்திலே நடக்கக்கூடிய கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களால் பார்க்கின்ற காரியங்கள் பிரியமான்களே கடவுள் பயம் இல்லை கடவுள் பயம் இல்லை அப்பா உமக்கு நான் பயந்த பிள்ளை என்று சொல்லி இறைக்கரங்களிலே தாழ்த்துவோம் ஜபிப்போம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுத்தோத்தரிக்கிறோம் அப்பா கத்தரி மட்டுமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த மாதத்தினுடைய முதலாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரை எங்களை நடத்துனீங்க ஆண்டவரை தேவைகளை சந்தித்தீரப்பா எங்கள் குடும்பம் பிள்ளைகள் நாங்கள் செய்கிற பணிகள் எல்லாவற்றிலும் கத்திரி எங்களோடு இருந்தீங்கப்பா இப்பொழுதும் கூட கத்தாவே ஆண்டவரே நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க முடியவில்லையப்பா ஆனாலும் இல்லங்களிலே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட தொலைக்காட்சியின் வாயிலாக ஆண்டவரே சமூக வலைதளங்கள் வாயிலாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை ஆண்டோடைய வசனத்தை கேட்கிற பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் இணைந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஆய் செபிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற வயது முதிர்ந்த என் அன்பு பெற்றோர்களுக்காக அன்பான என்பு சகோதர சகோதரிகளுக்காக என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக சின்னம் சிறுவர்களுக்காக நாங்கள் அப்பா கர்த்தாவே கவனத்தோடு பரிசுத்த உணர்வோடு நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம் என்கின்ற உன்னத நிலையோடு உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக குறிப்பாக எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் திருச்சபை மக்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக விசேஷமாய் நாங்கள் வாழுகிற எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் இந்த தேசத்தை கடவுள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே இந்த தேசத்தை கடவுள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அநேக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி கர்த்தாவே உலகமே அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த தொற்று நோய் கொரோனா நிமித்தமாய் நாங்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் எங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறீ நீ பயப்பட வேண்டாம் நீ பயப்பட தேவையில்லை என்று சொல்லுகிறீரப்பா கர்த்தாவே இந்த நோய் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜபிக்கிறோம் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இந்த வியாதி நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இல்லங்களில் எங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே நோயினுடைய தாக்கத்தை உணர்ந்து நாங்கள் நிறுவிசாரத்தோடு அல்ல நாங்கள் இல்லங்களிலே பாதுகாப்பாக இருக்க எங்கள் ஆண்டவருங்களை நடத்துவீராக கதாவை எங்கள் தேசம் தேசத்தின் மக்கள் எல்லாருக்காக செபிக்கிறோம் இந்த தேசத்திலே வாழுகிற எல்லா மக்களுக்காக இந்த தேசத்தை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்காக எங்கள் நாட்டினுடைய பிரதமருக்காக எங்கள் தமிழகத்தினுடைய முதல்வருக்காக கர்த்தாவை இன்னும் அமைச்சர்களுக்காக மக்கள் பணி செய்கிற ஒவ்வொரு மக்கள் பணியாளர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரை மதச்சார்பற்ற இந்த நாட்டிலே வாழுகிற எல்லா மக்களுக்காய் கிறிஸ்தவர்களுக்காய் இஸ்லாமியர்களுக்கா இந்துக்களுக்காய் நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை சகோதர சகோதரிகளப்பா அண்டவரே நாங்கள் யாரையும் வெறுப்பதில்லை கிறிஸ்து எல்லோரையும் கூடியவர் தகப்பனே எல்லாருக்காக ஜபிக்கிறோம் ஏழை எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக புறந்தள்ளப்பட்ட மக்களுக்காக கஷ்டத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கிற மக்களுக்காக அண்டவரே வாழ்வில் ஆதாரங்களை இழந்து தவிக்கிற மக்களுக்காக ஜொபிக்கிறோம் பாதுகாத்து கொள்ளும் அவர் அவர்கள் செய்கிற பணிகளிலே அது கிருபை இருக்கட்டும் அன்றாட கூலி வேலை செய்கிற மக்கள் கஷ்டப்படுகிற மக்கள் ஆண்டவரே கடினமான ஆபத்து நிறைந்த பணி செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே அவரவர்கள் செய்கிற பணிகளிலே மேன்மைகளை தாரும் அரசாங்க வேலை செய்கிறவர்கள் தனியார் நிறுவனங்களில் பணி செய்கிற பிள்ளைகள் இன்னும் தொழில் செய்கிறவர்கள் சிறு குறு வியாபாரம் செய்கிறவர்கள் தோட்ட வேலை விவசாய வேலை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும் இன்னும் பல துறைகளிலே பணியாற்றுகிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே அண்டவரை எங்கள் இந்திய தேசத்தினுடைய இராணுவத்துக்காக ஜபிக்கிறோம் எல்லை பகுதிகளிலே இந்த நாட்டின் மக்களுக்காக பணி செய்கிற இராணுவ அதிகாரிகளுக்காக இராணுவ வீரர்களுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் பாதுகாத்து கொள்ளும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற காவல் அதிகாரிகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே மக்களுக்காய் செயல்படுவதற்கு அருள் தாரும் அண்டவரை விசேஷமாய் மக்களுக்கு நீதி நிலைநாட்டுகிற நீதித்துறைக்காக நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் பாதுகாத்துக்கொள்ளும் மாவட்ட ஆட்சியருக்காக இன்னும் பல நிலைகளிலே மக்கள் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆண்டவரை விசேஷமாய் எங்கள் தமிழகத்தை பாதுகாத்துக்கொள்ளும் ஏழைகள் அனாதைகள் திக்கற்றவர்கள் ஆதரவற்றவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் பாதுகாத்துக்கொள்ளும் குடும்பத்தாலும் சொந்தங்களாலும் உறவுகளாலும் கைவிடப்பட்ட மக்கள் ஆண்டவரே ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் காய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை காத்து கொள்ளும் இந்த வாலிப நாட்களிலே பிள்ளைகள் வழி ஆண்டவர் வழிநடத்துவீராக சிறு குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளும் வயதானவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே குறிப்பாக எங்கள் திருச்சபை மக்களை ஆசீர்வதையும் இன்னுமாக வெளிநாடுகளிலே வாழுகிறவர்கள் குறிப்பாக வெளி மாநிலங்களிலே வாழுகிறவர்கள் வெளி மாவட்டம் வெளி கிராமங்களிலே வசிக்கின்றவர்கள் அனைத்து மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இயற்கை நழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் ஆண்டவரே கொள்ளை கொடிய நோய்களுக்கும் எங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும் இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை மன்னியும் ஆண்டவரே நீர் மன்னிக்கிறது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அருள் தாரும் எங்களிலே அன்பு நிலைத்திருக்க ஐக்கியம் நிலைத்திருக்க சமத்துவம் நிலைத்திருக்க சகோதரத்துவம் நிலைத்திருக்க செய்யும் மத சார்பற்ற இந்த நாட்டிலே மதங்களை தாண்டி நாங்கள் மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் அனைத்து மக்களையும் பாதுகாத்து கொள்ளும் விசேஷமாக இந்த குமரி மண்ணில் வாழுகிற மக்கள் அனைவரையும் பாதுகாத்து கொள்வீராக குறிப்பாக இந்த கொரோனா காரணமாக ஆண்டவரே இந்த மாவட்டத்தில் சிவப்பு மண்டலங்களாக இருக்கின்ற ஒவ்வொரு பகுதிகளுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் விசேஷமாய் ஆண்டவரே திருச்சபைக்கு அருகிலே இருக்கின்ற ஆண்டவரே தூத்தூர் பகுதியிலே வாழுகிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம் குமரி மாவட்டத்திலே அதிகமாக கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தூத்தூர் பகுதியிலே வாழுகிற மக்களுக்காய் செபிக்கிறோம் அந்த மக்களை பாதுகாத்து கொள்ளும் பரிபூரண விடுதலையையும் பாதுகாப்பையும் இந்த பகுதிவாழ் மக்களுக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எல்லாவற்றையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பொறுத்து கொள்வீராக ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக கர்த்தாவே உம்முடைய திருப்பணிகளுக்கு விரோதமாக உம்முடைய திருப்பணியாளர்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்த தவறுகள் சக மனிதனுக்கு விரோதமாய் நாங்கள் செய்த தவறுகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுத்து கொள்ளும் மண்ணியும் குடும்பங்களிலே அன்பு ஐக்கியம் நிலைத்திருக்கட்டும் பிரிவினையின்றி நாங்கள் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு அருள் தாரும் துதியும் கணமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றேக்கும் உம்முடையவைகளே ஆமீன் நாம் அனைவரும் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக கானவ தமது திருமுகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் பாராக கர்த்தரானவே தமது திருமுகத்தை உண்மையில் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடோ வா கேமே என் ஆத்மாவே கத்தரேஷ்தோத்தரி என் உள்ளமே பர்சுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் ஆமீன்